அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் சிதரன் இந்த காணொளி பதிவில் நம்ம பார்க்க போகிற பதிவு பேட்டில் ரோப்ஸ் இந்த பேட்டில் ரோப்ஸ் ஒரு ஃபங்க்ஷனல் ஒர்க் அவுட் மெத்தடை சார்ந்தது ஃபங்க்ஷனல் ஒர்க் அவுட் மெத்தட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு எடையும் சுமக்காமல் வெறும் அசைவுகளை சம்மந்தப்பட்டு நல்ல ஒரு பயிற்சியை மேற்கொள்ளும் முறை தான் இந்த ஃபங்க்ஷனல் ஒர்க் அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேட்டில் ரோப்ஸ் ஒர்க் அவுட் மெத்தடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கயிறுகளின் இரு முனைகள் நம் கைகளிலும் மறுமுனைகள் நம் எதிர்புறத்திலும் பிணைக்கப்பட்டிருக்கோம் இந்த பயிற்சி முறையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட வேவ் ஃபார்மை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த வேவ் ஃபார்ம் ஆல்டர்னேட் வேவ்ஸாகவும் இருக்கலாம் சைமல்டோனியஸ் வேவ்ஸாகவும் இருக்கலாம் ஆல்டர்னேட் வேவ்ஸ்னால் கைகளில் மாற்றி மாற்றி நம்ம பயிற்சியை அதாவது அந்த வேவை க்ரியேட் பண்ணுறது ஆல்டர்னேட் வேவ்ஸ் ஒரே மாதிரியான வேவ்ஸை கிரியேட் பண்ணுறது சைமில்டேனியஸ் வேவ்ஸ் மாற்றம் மிகுந்த வேவ் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணும்போதும் சரி சைமில்டேனியஸ் வேவ்ஸை க்ரியேட் பண்ணும்போதும் சரி நம்ம அந்த வேவ்ஸ் எவ்வளவு தூரம் ட்ராவல் ஆகுது அப்படின்றத முக்கியமாக உன்னிச்சு கவனிப்போம் ஏன்னால் நம்ம க்ரியேட் பண்ண அந்த பவர் அதாவது வந்து அந்த இம்பேக்டை எவ்வளவு தூரத்துக்கு அந்த வேவ் ஃபார்மை கொண்டு போகுது அப்படின்றத நம்ம கவனித்து இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் இதில் ஒரு ஃபன்னான விஷயமும் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நம்ம எவ்வளோ தூரம் இந்த உந்து விசையை கடத்தி செல்கிறோம் இந்த கயிர்கள் மூலமாக கடத்துகிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்த்து செயல்படுவோம் இப்போது அந்த வேவ் ஃபார்ம் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அந்த வேவ் ஃபார்மில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு குறையுது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் அதிகப்படியான உந்து விசையை செலுத்தி அந்த வேவ் ஃபார்ம்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம் அது அந்த வேவ் ஃபார்ம்ஸ் கரெக்டாக அந்த விசை மேட்ச் ஆகலைன்னா இன்னும் அதிகப்படியான வலு பிரயோகித்து நம்ம அந்த வேவ் ஃபார்ம்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த இடத்துல நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது அந்த வேவ் ஃபார்மோட ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட மசில் இம்பேக்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த இடத்துல நம்ம மஸ்குலர் அண்ட் மென்டல் கான்டாக்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது என்ன சொல்லணும்னா இப்போ வந்து மசில் வந்து முடியல அப்படின்றத கிட்ட சொல்லும் மைண்டு வந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை பாடியில் க்ரியேட் பண்ணோம் அந்த பாடியை க்ரியேட் பண்ணி மசிலுக்கு கொடுக்கும் அந்த மசில் மறுபடியும் அந்த ஆக்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணி மறுபடியும் நான் அந்த இயல்பு நிலைக்கு பயிற்சி மேற்கொள்கிற தகுதியை நம்ம உடம்புக்கு தரும் இந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகுது மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி அதனால தான் இந்த ஃபங்க்ஷனல் ஒர்க் அவுட் மெத்தட்ஸில் எப்போவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இதில் இந்த பயிற்சி முறையில் வேறு என்னென்ன மசில்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பேக் மசில்ஸ் ஆர்ம்ஸ் அப்டமன் அப்பர் பேக் க்ளூட்ஸ் போன்ற தசைகள் பயிற்சி பெறுது மேலும் இந்த பயிற்சி முறைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணும் போது ஜம்ப் பண்ணுறது லஞ்சஸ் பண்ணுறது ஸ்குவாட்ஸ் பண்ணுறது ஈவன் பிளாங்க் பண்ணுறது தண்டால் பயிற்சியை மேற்கொள்வது இந்த பயிற்சிகள்லாம் நம்ம கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணும் போது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் க்ரியேட் ஆகிடும் இந்த பயிற்சியில் வேற என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போது ஒரு சிலருக்கு ரைட் ஹேண்டில் பவர் இருக்கும் ஒரு சிலருக்கு லெஃப்ட் ஹேண்டில் பவர் இருக்கும் இப்போது இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இப்போ இந்த வேவ் வேவ்ஃபார்மில் நம்மளோட ரைட்டும் லெஃப்ட்டும் ஒரே மாதிரியான வேவ் ஃபார்மை கிரியேட் பண்ணுதான்னு பார்ப்போம் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஸோ இந்த பயிற்சி முறையை மேற்கொள்ளும்பொழுது இந்த வேவ் ஃபார்ம்ஸ் வந்து நல்ல ஒரு விசையை கிரியேட் பண்ணோம் இதன் மூலயமா நம்மளுடைய இரண்டு கைகளுக்குமே ஒரு சமமான பலம் கிடைக்கப்பெறும் கடலக்கட்டை பயிற்சியைப் போலவே இந்த பயிற்சி முறையிலையும் நம்மளுடைய ஷோல்டர் ஃபோர் ஆர்ம்ஸ் என அனைத்து தசைகளும் மூட்டுக்களும் நல்ல ஒரு சுழற்சியை அடையப்பெறுது இந்த பயிற்சி முறை ஒரு சிறந்த கார்டியோவஸ்குலர் ஆக்டிவிட்டியாகவும் இருந்துட்டு வருது இந்த பயிற்சி முறையில் எந்த விதமான தேய்மானத்திற்கும் இடமில்லை இந்த பயிற்சி முறையை அனைவரும் மேற்கொண்டு நலனும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்